கேட்குறாங்க ப்ரெக்னன்சி டெஸ்ட் கார்டில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னு வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எனக்கு அந்த கோடு மறைஞ்சிருது, நெகட்டிவ்னு வருது. அப்போ எனக்கு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கேட்குறீங்க, அது கட்டாயம் வந்து நெகட்டிவ் தான். அந்த பாசிட்டிவ் வந்து வருதுன்னா அது வந்து கலங்களாக வந்திருக்கும். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து கலங்களாக வந்திருக்கும். எனக்கே ஃபியூ டேஸ் பிஃபோர் தான் இந்த விஷயம் தெரியும். அதனால தான் நான் வந்து என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லுங்கன்ற விஷயத்த. ஆனால் எல்லாருமே பாசிட்டிவ் தான் சொன்னீங்க, ஆனால் அது பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ் தான். ஏன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு மறைஞ்சிரும். இதே இதை அப்படியே வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ்னு காட்டுது, அடுத்தது வந்து கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்த்து லைட் கூட காட்டுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா நீங்கள் ப்ரெக்னென்ட்டு தான். கங்க்ராஜ். எதனாலன்னு நான் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் லெவலை பொறுத்து தான் வந்து இந்த செகண்ட் கோடு உடனே காட்டுறதும் லேட்டாக காட்டுறதும். உங்களுக்கு ஹார்மோன் லெவல் கம்மியாக மீன்ஸ் வந்து ஷோன் ஆகலைன்னா, இப்போ உங்களோட பீரியட் முடிஞ்சு 30 நாள் 33rd நாள் 34th நாள் அப்படி நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கோடு தான் காட்டும், அதுவும் உடனே காட்டாது, லேட்டாக காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பாசிட்டிவ்னு கழிச்சுன்னா அது பாசிட்டிவ். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் கலங்களாக அந்த கோடு இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது மறைஞ்சிருச்சு 2 மணி நேரம் கழிச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் தான். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ப்ராப்பராக செக் பண்ணுங்கள், உங்கள் ஹச்சிசிஜி ஹார்மோன் லெவல் செக் பண்ணுங்கள். இதை பற்றின ஃபுல் வீடியோ வேணும்னா நான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.